சென்னை மாமல்லபுரத்தில் முதல் முறையாக நடைபெற்ற பட்டம் விடும் திருவிழா நேற்று நிறைவடைந்தது. தொடர் விடுமுறை என்பதால் மாமல்லபுரத்திற்கு குழந்தைகளுடன் படையெடுத்த மக்கள் கரடி, சிங்கம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பட்டங்களைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தனர். உலகின் ஒரு சில நாடுகளில் மட்டுமே நடைபெறும் பட்டம் விடும் திருவிழா தமிழகத்தின் சுற்றுலாத்துறை சார்பாக முதல் முறையாக கலை நிகழ்ச்சிகளோடு உற்சாகமாக தொடங்கி நிறைவு பெற்றது. கடந்த 13ஆம் தேதி தொடங்கி இந்த திருவிழா 3 நாட்கள் நடைபெற்ற நிலையில் நேற்று நிறைவு பெற்றது. நேற்று கடைசி நாள் மற்றும் தொடர் விடுமுறை என்பதால் மாமல்லபுரத்திற்கு குடும்பம் குடும்பமாக படையெடுத்த மக்கள் பட்டம் விடும் திருவிழாவை கண்டு ரசித்தனர். மேலும் கரடி, சிங்கம், டைனோசர், ஆமை, யானை, சூப்பர்மேன், ஜோக்கர் போன்ற பல்வேறு வடிவிலான பட்டங்கள் குழந்தைகளை கவர்ந்தன. மேலும் குழந்தைகளின் விளையாட்டு பொழுதுபோக்கிற்கு விளையாட்டு அரங்கமும் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் அதில் குழந்தைகள் விளையாடி மகிழ்ந்தனர். பட்டம் விடும் திருவிழாவை காணச் சென்றவர்களுக்கு அந்த பகுதியிலேயே 50-க்கும் மேற்பட்ட அரங்குகளில் உணவகங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அதில் தேவையான உணவுகளை குழந்தைகளோடு பொதுமக்கள் வாங்கி உண்டு மகிழ்ந்தனர். மூன்று நாட்கள் நடைபெற்ற பட்டம் விடும் திருவிழா நேற்று மாலை நிறைவு பெற்றது. நேற்று ஒரே நாளில் சுமார் 2000-க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. Headlines, special top stories, இன்றியமையாத breaking news, digital exclusives, பிரம்மாண்டமான காட்சித்துக்கு போட ARVR stories. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை DTH சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் DTHல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவியில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.